டெல்லி வரைக்கும் போய் சீன் கட்டுற, இவனை வர சொல்லு. அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆதியத்தையா? நீ சொல்றத கேக்கும் போது கொட்டாவை விட்ட வாயில திருப்பதி லட்டு வந்து உண்டா மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு. என்ன பா இது, ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப திடீர்னு கிளம்பிட்ட? இல்ல தாத்தா, நான் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்தது. நான் கிளம்புறேன். கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது. போர் என்பதால் பீதியா? ஆமண்ணா. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? என் ஆசிர படுவாவி மண்ண போட்டாங்க. இவன் எச்சிய துப்பிய கொண்டுருவானே. இந்த ஏரியா அந்த ஏரியா, அந்த இடம் இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. இந்த அளவுக்குன்னு கேட்டியே, இதுக்குதான். ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா? நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. நான் எப்போ ஒருவே எப்படி ஒருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம். கேட்டு பாரு, வீங்கிட்ட உள்ள இருக்க முகத்தை நீ பாத்தேன்னு வச்சுக்க. பாக்கறியா பாக்கறியாடா? உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறது எல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்களே. முன்னாடி நான் யாருன்னு இதுவரைக்கும் நீ என் பின்னால காமிச்சதே போதும். நன்கு பயிற்சி எடுத்தால் எல்லாம் சரியாயிவிடும். தொடங்குங்கள். என்ன அமைச்சரே, கிழக்கே குறிவைத்தால் மேற்கே பாய்கிறது. கவலை வேண்டாம் அண்ணா, சித்திரமும் கைப்பழக்கம் பழக பழக எல்லாம் சரியாகிவிடும். எப்படியும் தங்களை காரி துப்பிய கரடியை பழிவாங்க வேண்டும். இக்காலுக்குதான் கொப்ப, நான் கழுத்துக்கே வைப்ப. பாக்கிறதுதான் சொல்லாம் யார் இடத்துல வந்து யார் சீன் அப்படுறது செஞ்சிருவேன்.